வெல்கம் டு வியூட்டி ஃபிலிம்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தை கொஞ்சம் சூதானமாவே பாருங்க. ஏன்னா அதுக்கு பின்னாடி நைட்டு தண்ணி குடிக்க கிச்சன் போனும், ஒண்ணு கடிக்க பாத்ரூம் போனும், தனியா போக முடியலன்னு கமெண்ட்ல வந்து சொல்லாதீங்க. ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அமெரிக்காவில் ஒரு வீட்டுல குடி போன ஃபேமிலிக்கு நடந்த பயங்கரமான உண்மை கதை. இந்த படத்தோட பேரு ஹாண்டிங் இன் தி கனெக்டிகட். படத்தோட மொத சீன்லயே 1900களில் இறந்து போன சிலவரோட போட்டோக்களை காமிக்காங்க. பக்கத்துல ஆள் இறந்து கிடக்க அது கூட ஒண்ணுமே ஆகாத மாதிரி சாதாரணமா ஒரு ஆள் உட்கார்ந்துருக்கிற மாதிரியான போட்டோக்கள் நமக்கு காமிச்சிட்டு இது ஒரு உண்மை கதையை பேஸ் பண்ணி அப்படிங்கிற வார்னிங்கையும் கொடுத்துட்டு நம்ம படத்துக்குள்ள கொண்டு போறாங்க. பெரிய வீடு எல்லாமே சூப்பரா இருக்கு, ஆனா இந்த வீட்டுக்கே இவ்வளவு கம்மியான வாடகை அப்படின்னு கேட்கவும் அந்த வீட்டு ஓனர் இந்த வீட்டுக்கு சின்னதா ஒரு வரலாறு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்றான். அவங்க பேசிட்டு இருக்கப்போ அந்த வீட்டு மாடி ரூம்ல யாரோ இவங்களை பார்த்துட்டு அங்கிருந்து ஓடுற மாதிரி நமக்கு தெரியுது. ஆனா அதை கவனிக்காத இவங்க ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட்டுக்கு போயிட்டு வர்றதுக்கு இந்த வீடு சௌரியமா இருக்குன்னு சொல்லிட்டு இதே வாடகை எடுத்துக்கிறாங்க. மேட்டோட அப்பா அவர் வேலை பக்கத்துல ஊத விட்டு வர முடியாது, அதனால சனி ஞாயிறு மட்டும் வந்துட்டு போற மாதிரி பிளான் பண்ணிக்கிறாங்க. அன்னைக்கு நைட்டு மேட் அவன் ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்கப்போ திடீர்னு அந்த வீட்டு மாடியில யாரும் நடந்து போற மாதிரி சத்தம் கேட்க சடான்னு தூக்கத்துல இருந்து எந்திரிச்சிடறான். ஒருவேளை கனவு அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்ச கழுவிட்டு மறுபடியும் தூங்க போறான். ஆனா மறுபடியும் அந்த சத்தம் கேக்கு, சத்தம் வர்ற இடத்த நோக்கி போறான். அது அந்த வீட்டோட பேஸ்மெண்ட்ல இருந்து கேக்கு. மெதுவா பேஸ்மெண்ட்ல இறங்கி போய் பார்க்கான், அது ஒரு பெரிய ரூமா இருக்கு, அங்க ஒரு கண்ணாடி கதவு இருக்கு. அது முன்னாடி போய் நின்றுட்டு இருக்க திடீர்னு அந்த கண்ணாடியில முழுசா எரிஞ்சு போன ஒரு உருவம் இவனுக்கு தெரியுது. பதறி போய் எந்திக்கான், பார்த்தா அது ஒரு கனவுதான். அடுத்த நாள் இவங்க புது வீட்டுக்குள்ள வந்திருக்கனால மேட் அந்த வீட்டுல என்னென்ன ரூம் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். இங்க மேட்டோட அம்மா ஒரு செல்ஃப் ஒன்னு கிளீன் பண்ணலாம்னு திறக்காங்க. அதுக்குள்ள அவங்களுக்கு சில போட்டோக்கள் கிடைக்குது. என்னன்னு பார்த்தா நம்ம படம் ஸ்டார்டிங்ல காமிச்ச அந்த இறந்து போனவங்களோட போட்டோக்கள். அதை பார்த்து அலறி போனவங்க அந்த போட்டோவெல்லாம் கொண்டு போய் குப்பை தொட்டியில போட்டுருக்காங்க. இங்க நம்ம மேட்டு மாடியில் இருக்கிற ஒரு ரூமை கவனிக்கான். நல்ல அழகா கண்ணாடி வச்சு ஒரு சின்ன பெட்ரூம். அங்கிருந்து கீழே இறங்கி வர்றப்போ செவுத்துல சைட்ல ஈரீர சிம்னிக்கு ஒரு கதவு வச்சு அங்க செட் பண்ணிருக்காங்க. வெளியே குப்பை தொட்டியில போட்டோவை போட்டுக்கிட்டு இவனோட அம்மா வீட்டுக்குள்ள வர்றப்போ என்ன மேட்டு உனக்கு ஒரு பெட்ரூமை கண்டுபிடிச்சியா அப்படின்னு கேட்டா அந்த பேஸ்மெண்ட் தான் நான் பெட்ரூமா வைக்க போறேன், நல்லா ஸ்பேசியஸா இருக்கு, நான் என்ன பண்ணாலும் ஏது பண்ணாலும் வெளியே சத்தம் கேட்காது, இதுதான் எனக்கு பெட்ரூமா வேணும் அப்படின்னு மேட்டு நின்றுதான். அப்போ அந்த பேஸ்மெண்ட்ல கண்ணாடி வச்ச கதவுகள் மூடப்பட்டுக்கதை இவங்க கவனிச்சு அதுக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்காங்க. ஆனா ஒன்னும் தெரிய மாட்டேங்குது, திறக்க பார்த்தா திறக்கவும் முடியல. திடீர்னு மேல இருந்து சத்தம் கேட்க யாருன்னு போய் பார்த்தா இவ ஐயா வந்துட்டாரு. அவங்களோட பழைய வீட்டுல இருந்து பொருள் எல்லாம் இங்க கொண்டு வந்திருக்க, அதெல்லாம் இவங்க உள்ள எடுத்து வச்சுக்கிட்டு இருக்க. நம்ம மேட்டுக்கு அந்த பேஸ்மெண்ட்டே பெட்ரூமா செட் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்னு அவங்க அம்மா போய் மாப் போட்டு தொலைச்சுக்கிட்டு இருக்க. அப்ப பார்த்தா ரத்தத்தால தொலைச்சிருக்க மாதிரி இவன் கண்ணுக்கு தெரியுது. அதை பார்த்து இவன் மிரண்டு போய் நிக்க. அப்ப மறுபடியும் பார்த்தா அவனுக்கு இப்போ அந்த ரத்தம் தெரியல, கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள்லாம் தெரியுது. ஒருவேளை இந்த ட்ரீட்மெண்ட்னாலதானோ அப்படின்னு அவன் பயப்படுறான். அன்னைக்கு கிச்சன்ல அங்க உள்ள தட்டுகள் எல்லாம் தூக்கி செல்ஃப்ல வைக்கான். பின்னாடி இருக்கிற டிராயர்ல இருந்து ஸ்பூன் ஃபோர்க் எல்லாம் எடுத்துக்கிட்டு திரும்பி பார்த்தா அவன் டேபிள் மேல வச்ச தட்டு எங்க இருந்து எடுத்தானோ அங்கேயே மறுபடி இருக்கு. அப்ப இவன் திரும்பவும் அந்த தட்டுகள்லாம் தானா கீழே விழுந்து உடஞ்சிருது. உடனே இவன் ரொம்ப குழம்பி போய் அந்த தட்டை நான் மேலதான் வச்சேன், எப்படி விழுந்ததுன்னு தெரியல அப்படி இப்படின்னு சொல்ல அவங்க அம்மாவை எல்லாம் மேட்டு உண்மையை சொல்லு, நடக்காத விஷயங்கள் எதுவும் உனக்கு கண்ணுக்கு தெரியுதா, ஏதாவது ஹாலுசினேஷன் ஒரு மாயை மாதிரி எதுவும் தோணுதா அப்படின்னு கேட்காங்க. ஏன்னா டாக்டர் இவனுக்கு எக்ஸ்பெரிமெண்டா கொடுக்குற அந்த ட்ரீட்மெண்ட்னால சில சைடு எஃபெக்ட் வரலாம், இவனுக்கு ஏதாவது மாயை பிரம்மை மாதிரி எதுவும் தெரியுதுன்னா உடனே என்கிட்ட சொல்லுங்க, அந்த எக்ஸ்பெரிமெண்ட் நிறுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் அப்படி சொல்லியிருக்காருன்னு தெரிஞ்ச மேட்டு அந்த மாதிரிலாம் ஒண்ணும் இல்லமா அப்படின்றதான். நைட்டு மேட்டு தூங்கிட்டு இருக்கப்போ திடீர்னு அவனுக்கு பயங்கரமா வேர்த்து விழுவு இருக்குது. தூக்கத்துல இருந்து எந்திரிச்சு பெட்ல உட்கார்றான். அவன் கண்ணு முன்னாடி இருக்கிற அந்த கண்ணாடி கதவுகளுக்கு பின்னாடி யாரோ ரெண்டு பேர் இருக்கிற மாதிரி இவனுக்கு தெரியுது. அதுல ஒரு பையன் இவனையே பாத்துக்கிட்டு இருக்கான். அதுல அந்த பையன் கூட கண்ணாடி போட்டு ஒரு ஆள் இருக்கிற மாதிரி இவனுக்கு தெரியுது. அவரு அங்க ஒரு டெட் பாடியை வச்சு அதோட உடம்புல கத்திய வச்சு சில மந்திர வார்த்தைகளை கீறாரு. ஆவிகள் எல்லாமே ஒன்னா சரி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த மந்திர வார்த்தைகளை கீறது மட்டும் இல்லாம அந்த பிணத்தோட கண் இமைய ஒரு கத்திரிக்கோளால வெட்டி எடுக்காரு. அதை பார்த்த மேட்டு சட்டுன்னு கண்ணை மூடிடுறான். தொடர்ந்து பார்த்தா அந்த கண்ணாடி கதவுகள்ல இப்ப எதுவுமே தெரியல. உடனே மெதுவா போய் அந்த கதவை திறக்கலாம்னு அதோட கைப்பிடியில கைய வைக்கான். கைய வச்ச உடனே உள்ளங்கை பொத்துருது. உடனே அடுத்த நாள் அந்த டாக்டர்ட்ட கூட்டு போய் காமிக்காங்க. இது ஒண்ணும் இல்ல, ட்ரீட்மெண்டால ஏற்படுற தோல் நோய் தான், சீக்கிரம் சரியாயிடும் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஹாஸ்பிட்டல் இருந்து கிளம்பி வந்து நம்ம மேட் அம்மா மேட்டை கைத்தாங்கள வீட்டு வாசல் வர கொண்டு வராங்க. ஐயோ நான் கார்லயே பரிச மறந்து வச்சு வந்துட்டேன், இது எடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பவும் இவன் பக்கத்துல உள்ள செவத்துல கைய ஊனாலும் வைக்கான். செவரு கேக்கு மாதிரி பிரிங்கி கைய உள்ள போய் அதுக்குள்ள அழுகுன செதையும் புழுக்களுமா இருக்கிற மாதிரி இவனுக்கு தெரியுது. அடுத்த 5 செகண்ட்ல அது காணாம போயிருது. அதே நேரத்தில் அவங்களோட சொந்தக்கார பிள்ளைல 3 பேர் சம்மர் வெக்கேஷனுக்காக இவங்க வீட்டுல வந்து தங்கி இருக்காங்க. அன்னைக்கு நைட்டு மேட்டு தூங்கிட்டு இருக்கப்போ மறுபடியும் அவனுக்கு அத்தராத்திரில தூக்கம் கலைஞ்சிருது. எந்திரிச்சு உட்கார்றான். அவன் முன்னாடி இருந்த அந்த கண்ணாடி கதவு தன்னால மெதுவா திறக்கிற மாதிரி தெரியுது. காலையில மேட்டோட அந்த சொந்தக்கார பொடியே இவன் கூட விளையாடலாம்னு சொல்லிட்டு இவனை தேடி இவன் பெட்ரூம்க்கு வந்து பார்த்தா அந்த கண்ணாடி கதவுகளுக்கு பின்னாடி ஒரு தனி ரூமே ஒண்ணு இருக்கு. அங்க சில கெமிக்கல் பாட்டில்களும் கண்ணுமைய புடுங்குற கருவியும் இருக்கு. அத அந்த பையன் ஏதோ விளையாட்டுச்சாமா நினைச்சு பாத்துக்கிட்டு இருக்க அந்த ரூம் நடுல சுத்திர சுழல் மேஜை ஒண்ணு இருக்கு. அதுல அந்த பையல படுக்க வச்சு வா ஒரு விளையாட்டு விளையாடுவோம் அப்படின்னு
அப்படின்னு கர கர கரன்னு அந்த டேபிள பிடிச்சு சுத்த ஆரம்பிக்கும். மேட்டுக்கும் அந்த டேபிள் சுத்த சுத்த அதுக்கு கீழே யாரோ ஒருத்தங்க சவப்பட்டியில குட்டி குட்டி மூட்டைகளா வச்சு அடைக்கிற மாதிரி அது தெரிய அதே பாத்துக்கிட்டு இவன் பாட்டுக்கு சுத்திக்கிட்டு இருக்கான். அந்த பொடிப்பயலோ பயம் தாங்காம கத்தி கதற சட்டுன்னு மேட் அந்த டேபிள நிப்பாட்டிடுறான். அந்த சத்தம் கேட்டு மேட்டோட அப்பாவும் அங்க கீழே இறங்கி வராது. அங்க உள்ள கருவிகளையும் செட்டப்களையும் பார்த்து இவர் லைட்டா கலங்கிடுறாரு. உடனே அவரோட மனைவியை வீட்டுக்கு வெளியே கூட்டு போய் இந்த உண்மையை எவ்வளவு நாள் என்கிட்ட மறைக்கலாம் இருந்த அப்படின்னு கேட்க உண்மையை மறைச்சிட்டேன்னா நமக்கு இதை விட கம்மியான காசுல வேற எந்த வீடும் வாடகைக்கு கிடைக்கல. ஆனா அந்த வீட்டை பத்தின உண்மையை உங்களுக்கு சொன்னா நீங்க பயப்படுவீங்களோ அப்படின்னு நினைச்சுதான் நான் இதை சொல்லல அப்படின்னு சொல்ல சரி ரைட் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நைட்டு எல்லாரையும் டேபிள கூப்பிட்டு வச்சு அந்த வீட்டை பத்தின உண்மையை சொல்றாங்க. இறந்தவங்களுக்கு கடைசி கருமாறி விஷயத்தெல்லாம் செஞ்சு அவங்க உடம்ப எரிக்கிற ஒரு ஃபியூனரல் ஹோமா இது இருந்துச்சு. ஆனா இப்போ அந்த மாதிரி கிடையாது. இதெல்லாம் பல வருஷங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயம். இப்போ நம்மளோட மேட் ட்ரீட்மெண்ட் எடுத்து சரியாயி திரும்ப நம்ம ஊருக்கு போற வரை இது நம்மளோட வீடு. கடவுளை வேண்டிக்கிட்டா நமக்கு எந்த தீங்கும் வராது. எல்லாரும் கையை கொடுங்க நம்ம கடவுளை கும்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் கையை பிடிக்காங்க. அப்ப நம்ம மேட்டு கையை பிடிக்கோமே சடான உடம்புக்குள்ள கரண்ட் போன மாதிரி ஒரு ஃபீலிங். பழங்காலத்துல இந்த வீட்டுல முந்தைய ஆட்கள் இருந்தப்ப எப்படி அவங்க டேபிள்ல சுத்தி உட்காந்துருந்தாங்களோ அதே மாதிரி இவனுக்கு ஃபீல் ஆகுது. அங்க இவன மாதிரி ஒரு பையன் உட்கார்ந்து இருக்க அந்த பையன் தான் இவங்கிற மாதிரி இவன் ஃபீல் பண்றான். உடம்பெல்லாம் கிடுகிடுகிடு நடுங்க. அப்ப பக்கத்துல இருந்த அந்த பொடியனும் மேட்டனே என் கையை ரொம்ப இறுக்கமா பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல சடார்னு நம்ம மேட்டு சுயநினைவுக்கு வரான். இல்ல மேட்டு என்னாச்சு அப்படின்னு இவனோட அப்பா கேட்க அவனுக்கு கொடுக்குற அந்த ட்ரீட்மெண்டோட சைடு எஃபெக்ட் இருக்கும் போல இருக்கு அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அங்க உட்காந்துருந்த ஜெனியோ ஒண்ணுல மேட்டு வா நம்ம ரூமுக்கு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டு போறான். இவங்க சின்ன வயசுல விளையாண்ட விளையாட்ட பத்தி எல்லாம் ஞாபகம் பத்தி பேசிக்கிட்டு இருக்க அப்போ மேட்டுக்கு ஜெனிக்கு பின்னாடி இருக்கிற அந்த கதவுல யாரோ நிக்கிற மாதிரியே ஒரு உருவம் தெரியுது. அடுத்த நாள் மேட்டை அவனோட ட்ரீட்மெண்ட்டுக்காக அந்த ஹாஸ்பிட்டல கூட்டு போய் உட்கார வச்சிருக்காங்க. அப்ப திடீர்னு இவன் மேல ஏதோ நண்டெல்லாம் ஊடுற மாதிரி இவனுக்கு தெரியுது. ஆன கத்துறான் பார்த்தா இவனுக்கு ஊசி தான் போட்டிருக்காங்க. இவன் கண்ணுக்கு வேற மாதிரி ஏதோ தெரிஞ்சிருக்கு. அப்போ இவனை மாதிரியே கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கிற பக்கத்து பெட்ல படுத்திருக்கிற ஒரு சொட்டையில் ஒருத்தர் தம்பி நீ ஏதோ நினைவுகளை தொலைஞ்சு போன மாதிரி இருந்திய என்னாச்சு அப்படின்னு கேட்க அதை எப்படியா உங்ககிட்ட சொல்றது சொன்னாலும் உங்களுக்கு புரியாது. சில நேரம் உங்களுக்கு ஏதாவது கண்ணுல வித்தியாசமா தெரிஞ்சிருக்கா அப்படின்னு கேட்க இல்ல தம்பி இந்த மாதிரி வித்தியாசமா தெரியுது இல்லாத தெரியுதுன்னு மட்டும் இவங்ககிட்ட சொல்லிடாத அப்புறம் ட்ரீட்மெண்ட் நிப்பாட்டிடுவாங்க. ஆனா நீ என்ன சொல்றேன்னு எனக்கு புரியுது கவலைப்படாத இந்த மாதிரி தருணங்கள்ல ஆண்டவர் நமக்கு துணை இருப்பாரு. இந்த அப்பா என் விசிட்டிங் கார்டை வச்சுக்கோ உனக்கு எப்ப எதை பத்தி பேசணும்னாலும் எனக்கு போன் பண்ணு அப்படின்னு கொடுக்காரு. அவன் கார்டை பாக்குறான் அதுலதான் நமக்கு தெரிய வருது இவர் ஒரு பாதிரியாருன்னு. அன்னைக்கு நைட்டு நம்ம மேட்டோட அப்பா ஞாயிற்றுக்கிழமை முடிஞ்சிட்டு அப்படிங்கிறனால காலையில வேலைக்கு போனோம்னு அவங்களோட ஊருக்கு திரும்ப போறாரு. வீட்டுக்குள்ள குட்டி பாப்பா சில பொம்மைகளை வச்சு தன்னந்தனியா விளையாண்டுகிட்டு இருக்க அப்பாவை பின்னாடி உடம்பு போற அந்த மந்திர வார்த்தைகள் எழுதின ஒரு ஆள் நிக்கிற மாதிரி கை மட்டும் தெரியுது. அப்ப சடார்னு கரண்ட் போயிட மறுபடியும் கரண்ட் வந்துருது. தேங்க்ஸ் ஜெனியக்கா அப்படின்னு அவ கத்துறா. ஆனா இங்க ஜெனியும் அவ ரூம்ல வாட்டுக்கு உட்காந்துருக்கா. அடுத்த நாள் காலையில நம்ம மேட்டோட அம்மாவும் நான் இன்னைக்கு வேலைக்கு போறேன் ஜெனி தான் உங்களை எல்லாம் பாத்துக்கிடுவா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. அப்போ அவன் மாடியில ஒரு அழகான பெட்ரூம் ஒண்ணு பாத்துருந்தானே உள்ள போகுமே அந்த இடமே அப்படி ஒரு பழங்கால ஃபீல் மாதிரி மாற திடீர்னு பின்னாடி இருந்து ஒரு பையன் ஓடி வந்து அங்க இருந்த டேபிள் டிராயர்ல எதையோ எடுத்துக்கிட்டு வெளியே ஓடுறான். அப்போ அந்த பையன் ஓடி போய் வீட்டோட முன் கதவை திறந்து வெளியே ஓடலான்னு பாக்குறப்ப திடீர்னு ஒரு கையை வந்து அவன் பெட்டரிய பிடிச்சு தர தரன்னு இழுத்துட்டு போகுது. அது நேரா பேஸ்மெண்ட்டுக்குள்ள போகுது. அரண்டு போன மேட்டு இவனும் பேஸ்மெண்ட்டுக்குள்ள இறங்கி போய் பார்க்கான். அங்க யாரையுமே காணும். அந்த கண்ணாடி கதவு மெதுவா திறக்கு. உடனே நம்ம மேட்டு அந்த ரூமுக்குள்ள நடந்து போய் பார்க்கான். அங்க இருக்கிற டேபிள்கள்ல ஏகப்பட்ட பிணங்களை வச்சிருக்கிற மாதிரி இவன் கண்ணுக்கு தெரியுது. அப்ப சடாரி இவன் பின்னாடி இந்த கதவை தானா பூட்டிக்கிட பின்னாடி இந்த பிணங்கள் மேல உள்ள போர்வை எல்லாம் சரட்டுன்னு பறந்து போயிருது. இவன் அரண்டு அடிச்சு ஜெனி அப்படின்னு கத்துறான். இவன் கதற சத்தம் கேட்டு வெளியே புத்தகம் படிச்சிட்டு இருந்த ஜெனி பேஸ்மெண்ட்டுக்கு ஓடி வாரா. அவனை சுத்தி ஏகப்பட்ட பிணங்கள் இவனையே நின்னு பாத்துக்கிட்டு இருக்கு. தள்ளி போங்கல அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சு தள்ளுதான். பார்த்தா அந்த பொடியனை பிடிச்சு தள்ளிடுறான். ஏற்கனவே ஜெனியும் அந்த குட்டி பயல்களும் இங்க வந்திருக்காங்க. அது தெரியாத மேட்டு அவன் மனசுக்குள்ள வேற ஏதோ தெரிஞ்சிட்டு இருந்திருக்கு. அன்னைக்கு சாயங்காலம் மேட்டு ஹாஸ்பிட்டல்ல இவன் பார்த்த அந்த பாதிரியாரோட மொபைலுக்கு கால் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் வெளியே ஒரு இடத்துல மீட் பண்றாங்க. அப்போ அந்த பாதிரி நீ ஒன்னும் பயப்படாத மேட்டு சாதாரண மக்களுக்கெல்லாம் இதுகள்லாம் கண்ணுக்கு தெரியாது. ஆனா நம்ம சாவுக்கும் வாழ்வுக்கும் இடையில போராடிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட உடம்போட சத்து ஆன்மாவும் பலகீனமா இருக்கிற நேரம் இது. இந்த மாதிரி தீய சக்திகள்லாம் அதை அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு நம்மகிட்ட சேட்டை பண்ணும். ஆனா கவலைப்படாத உன் கண்ணுக்கு தெரியாத அந்த பயலுக்கு என்ன வேணுங்கிறது நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்றாரு. அன்னைக்கு நைட்டு மேட்டு தூக்கம் வராம அவனோட பெட்ரூம்ல போயிட்டு காலை பெட்டு கடியில விட்டு ஆப்ஸ் ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கான். திடீர்னு அவன் சைட்ல ஒரு கோரமான உருவம் இருக்கு. அந்த உருவம் கத்திட்டு அங்கிருந்து காணாம போயிருக்கு. அன்னைக்கு நைட்டு வேலைக்கு போன நம்ம மேட்டோட அம்மா திரும்ப வீட்டுக்கு வராங்க. அங்க உள்ள குழந்தைங்க எல்லாருமே மேட்டை தேடி வர்றப்போ ரூமுக்குள்ள டேபிள் சேர்னி எல்லாமே ஒண்ணுக்கு மேல ஒன்னா போட்டு ஒரு கூட்டமா குவிச்சு வச்சிருக்கு. அதுக்கு பின்னாடி நம்ம மேட்டு உட்காந்துருக்கான். அங்க உள்ள செவுத்தை அவன் கையாலே பிறண்ட பார்த்து அவன் விரல் நகமெல்லாம் பிஞ்சு போய் ரத்த கலரியா உட்காந்துருக்கான். அடுத்த நாளே நம்ம ஹீரோட அம்மாவும் அப்பாவும் அந்த டாக்டர் போய் பார்த்து இந்த விஷயத்தை சொல்ல அவன் எம்ஆர்ஐ ஸ்கேனர்லாம் பார்த்தா அந்த மாதிரி எதுவுமே தெரியல. நேத்து நீங்க பார்த்த அந்த அகோதர சம்பவத்துக்கு காரணம் கேன்சர் கிடையாது வேற ஏதோ ஒரு விஷயம் தான் அவன் அப்படி பண்ண வச்சிருக்கு அப்படிங்கிறது. அடுத்த நாள் பகல் நேரத்துல நைட்டு தூங்க போன மேட்டு இன்னும் தூங்கிட்டே இருக்க மேட்டோட அம்மா அன்னைக்கு வேலைக்கு கிளம்பி போயிடுறாங்க. வீட்டுல உள்ள அந்த பொடி குழந்தைகளை ஜெனி தான் பாத்துக்கிறா. அப்ப மேட்டு தூங்கிட்டு இருக்கப்போ அவன் மேல ஒரு ஆளோட நிழல் மெதுவா வர்ற மாதிரி தெரியுது. இங்க இந்த குழந்தைங்க கண்ணாம்பத்தில தொட்டுப்பிச்சுலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கப்போ அவங்க சடன் திரும்பி பார்த்தா அங்க மேட்டை நிக்கான். அவன் ஆளும் சைன்ஸும் பாக்குற மொழிய பார்த்தாலே நமக்கு பதறது. என்ன எல்லாரும் அப்படியே ஷாக்காய் நிக்கீங்க வாங்க கண்ணாம்பத்தில அப்படின்னு அவன் பயங்கரமா சொல்ல இவங்களும் வேற வழி இல்லாம சரி போய் ஒளிங்க அப்படின்னு சொல்லி
இல்லையா, அந்த குட்டி குழந்தைகள் ரெண்டு பேரும் மாடியில போய் ஒளிய போறாங்க. அந்த பொடி பையன் அந்த வீட்டுல செவுத்துல செட் பண்ணி வச்சிருந்த அந்த நெருப்பெரிய செட்டப் குள்ள போய் உட்காந்து அதோட கதவை கூட்டிக்கிட இந்த குட்டி பாப்பாவோ மாடியில உள்ள ஒரு ரூமுக்கு போய் ஒளியிறான். கடார்னு தர உடஞ்சி அவ கால் இந்த ஓட்டைக்குள்ள போயிருது. அதே நேரத்துல இந்த நெருப்பு சாம்பர்ல உட்காந்துருந்த பயலோ மெதுவா திரும்பி பார்த்தா அவன் பின்னாடி தீயில வெந்து போன யாரோ ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தெரியா. இவனும் பதறி போய் கதவை தட்டி என்ன வெளியே விடுங்கன்னு கத்துறான். அவனோட கதவு சத்தத்தை கேட்டு ஜெனி ஓடி வந்து அவனை வெளியே எழுத்துறாங்க. உள்ள பார்த்தா யாருமே இல்ல. தரைக்குள்ள காலை விட்டுருந்த அந்த பாப்பாவை அதுல இருந்து மெதுவா காப்பாத்துறாங்க. தரையில விழுந்து அந்த ஓட்டைக்குள்ள ஏதோ தெரியுற மாதிரி இருக்கு. உடனே நம்ம மேட்டு கையை விட்டு அது என்னன்னு வெளியே எடுக்கான். ஒரு குட்டி இரும்பு டப்பாவும் ஏகப்பட்ட போட்டோக்களும் இருக்கு. அந்த டப்பாவை திறந்து பார்த்த ஜெனியோ தன்னால மிரண்டு போய் அதை அப்படியே மூடிடுறான். பக்கத்துல இருக்க சின்ன பயிர்ல இது என்னன்னு கேட்கவும் அது ஒண்ணு இல்ல, நீங்க உங்க ரூமுக்கு போங்க அப்படின்னு அனுப்பி விட்டுட்டு மேட்டும் ஜெனியும் தனியா உட்காந்து அதை திறந்து பாக்காங்க. அந்த டப்பாக்குள்ள குட்டி குட்டியா காஞ்சி போன ஏதோ இருக்கு. அதை அவன் கையில எடுத்து பார்க்கவும் ஜெனி அது என்னன்னு கேட்கா. அப்பதான் இவனுக்கு ஞாபகம் வருது, இறந்த பிணங்களோட கண்ணிமைய வெட்டி எடுத்தாங்களே அதுதான் இது. அது ஞாபகம் வரும் சட்டுன்னு அதை கீழே போட்டுதான். பிறகு ஜெனி கையில இந்த போட்டோக்களை பாக்காங்க. அதுல இறந்து போனவங்களோட போட்டோ மட்டும் இல்லாம நார்மலா இருக்கிற ஆளுக முகத்துல இருந்து வித்தியாசமா ஏதோ ஒண்ணு வெளியே வர்ற மாதிரி போட்டோ இருக்கு. அதுல இவனுக்கு அடிக்கடி கனவுல வர்ற அந்த பையனோட போட்டோ இருக்கு. ஜெனி அவன்கிட்ட என்னாச்சு அப்படின்னு கேட்கா. இந்த போட்டோல இருக்கான இந்த பையன் இவனை நான் ஏற்கனவே பாத்துருக்கேன் அப்படிங்க. அதை கேட்ட ஜெனி லைட்டா ஷாக் ஆகுதா. இப்ப இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வச்சோமோ அன்னையில இருந்து தினமும் இந்த பையன் என் கண்ணுக்கு தெரியுதான். எனக்கு கொடுக்க ட்ரீட்மெண்டால நான் தான் ஏதோ ஒரு பிரம்மையை பாத்துக்கிட்டே நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இப்ப இதை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கும். ஒருவேளை இந்த வீட்டுல பேய் அண்டி இருக்குமோ. இந்த வீட்டை பத்தியும் இந்த போட்டோல உள்ள ஆளுகளை பத்தியும் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி இவங்க அந்த ஊர்கள் இருக்கிற லைப்ரரியில போய் பழைய நியூஸ் பேப்பர்கள் எல்லாம் எடுத்து வாசிச்சு பாக்காங்க. அதுல இருந்தா இவங்களுக்கு தெரிய வருது இவங்க தங்கி இருக்கிற வீடு முன்னாடி ஐக்மேன் அப்படின்னு ஒருத்தனோட வீடா இருந்துச்சான். அது அந்த ஊருக்கான ஃபியூனரல் ஹவுஸா இருந்திருக்கு. ஊர்ல யார் இறந்து போனாலும் அவங்களோட உடம்பு அங்க கொண்டு வந்து அவங்க மத முறைப்படியான சடங்குகளை எல்லாம் செஞ்சு அந்த உடம்பை எரிச்சு சாம்பலையும் கையில கொடுத்துருவாங்க. இந்த வேலையை தான் இந்த வீட்டுல பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருந்த ஐக்மனுக்கு அதுல இன்னும் மண்டை கொஞ்சம் முத்தி போய் பேய்கள் கூட பேச முடியுமா அப்படிங்கிற ரிசர்ச் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். பேய்கள் கூட பேசுறதுக்கு அவனுக்கு ஒரு ஆளு மீடியமா தேவைப்பட்டிருக்கான். அந்த மீடியமா இருக்கிற ஒரு பையன் தான் நம்ம ஹீரோ கண்ணுக்கு அடிக்கடி இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து தென்பட்டு இருக்கான். அவன் பேர் ஜோனா. ஆராய்ச்சிகள் மட்டும் பண்றது இல்லாம தங்களோட சொந்தங்களை இழந்து வாடுற அந்த ஊரோட பணக்காரர்கள் எல்லாம் கூப்பிட்டு இறந்தவங்க கூட பேச வைக்கிற அமானுஷ பூஜைகளையும் நடத்திருக்கான். அந்த அமானுஷ பூஜைகள்ல மீடியமா இருக்கிறவங்களோட வாய் மூக்குல இருந்து வித்தியாசமான ஒரு பொருள் ஒண்ணு வெளியே வருமா, அதோட போட்டோவை தான் இவங்க பாத்துருக்காங்க. ஒரு நாள் இந்த மாதிரி ஒரு நாலு பேரை வச்சு அவன் அந்த பூஜையை நடத்திட்டு இருக்கப்போ அந்த பூஜையில கலந்துகிட்டு எல்லாருமே எரிஞ்சு செத்துட்டாங்க. அந்த பையன் ஜோனாவை மட்டும் காணாம போயிட்டான். அப்ப அவன் தானே கொலை பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்ல, இல்ல நான் சொல்றத முழுசா கேளு. இது நடந்தது 1920ல், 30 வருஷம் கழிச்சு 1950களில். இந்த ஊரோட அரசாங்கம் அவங்களோட ஹைவேயை விரிவுபடுத்தலாம் அப்படின்னு பக்கத்துல உள்ள சுடுகாட்டெல்லாம் சீரமைக்கிற பணியில ஈடுபடுறப்பதான் ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த சுடுகாட்டுல புதைக்கப்பட்ட 100க்கும் மேற்பட்ட பணங்களை அங்க காணும். அங்க இருந்த சிவப்பட்டியலுக்குள்ள சின்ன சின்ன பையில மண் அடைச்சு யாரோ அந்த பணத்தை திருட்டு அதை அங்க வச்சுட்டு போயிருக்காங்க. அப்பதான் நம்ம மேட்டுக்கு அந்த கண்ணாடி கதவு ரூமுக்குள்ள சிவப்பட்டிக்குள்ள குட்டி குட்டி மூட்டைகளை வைக்கிற மாதிரி இவன் பார்த்தது ஞாபகம் வருது. இத பத்தி நம்ம பேச வேண்டிய ஆள்கிட்ட பேசினா பதில் கிடைக்கலாம் அப்படின்னு இவன் சர்ச்சல பார்த்து அந்த பாதிரியார போன் பண்ணி கூப்பிடுறாங்க. அன்னைக்கு நைட் இவங்க வீட்டுக்கு வந்து அந்த போட்டோக்களை எல்லாம் பார்த்து அந்த பாதிரியார், இந்த போட்டோல இருந்த பையன் ஒரு பவர்ஃபுல்லான மீடியமா இருந்திருப்பான்னு நினைக்கிறேன், அப்படி இல்லைன்னா அந்த அமானுஷ பொருள் இவ்வளவுக்கு அவன் உடம்புல இருந்து வெளியே வந்திருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இரும்பு டப்பால இருந்த காஞ்சி போன பொருளை கையில எடுத்து பாக்காரு. அதை பார்த்து நம்ம மேட்டும் ஜெனியும் அது என்னன்னு கேட்க, இது கண்ணிமைகள், இறந்து போன பிணங்களை வச்சு பண்ற ஒரு சூனிய வித்த. இறந்து போன பிணத்துக்குள்ள அந்த ஆவிகளை மறுபடியும் புகுத்தி இவங்களுக்கு தேவையான விஷயங்களை பண்ண வைக்கிறது அந்த சூனிய வித்த. ஒருவேளை இந்த வீட்டை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த இறந்து போன பிணத்தை வச்சு சூனியம் பண்ணிருப்பாங்களோ, அப்படியா இருந்தா அந்த பிணங்கள் எல்லாமே இந்த வீட்டை சுத்தி வெளியே புதைக்கப்பட்டுக்கலாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. அதை கேட்டு நம்ம பயில மூஞ்சி மிரண்டு போயிருக்கிறத பார்த்து அவரு, ஜபம் என்ன எல்லாம் சரியாயிரும், எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் கையை பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை கொடுக்காரு. இவரோட கையை பிடிக்கவுமே நம்ம மேட்டுக்கு சடாரு கலண்டு அடிச்ச மாதிரி இருக்கு. மறுபடியும் பழங்காலத்துல இந்த வீட்டுல நடந்தது இவன் கண்ணுக்கு தெரியுது. அதுல அந்த அமானுஷ பூஜை நடக்கிற மாதிரியும் அந்த ஐக்மேன் மீடியமா பயன்படுத்துற அந்த ஜோனா பையன் உட்கார்ந்துருக்க அவன் உடம்புக்குள்ள ஆவிகள்லாம் போற அவன் வாய்க்குள்ள இருந்து இந்த அமானுஷ பொருள் வெளியே வர்ற மாதிரி அவன் கண்ணுக்கு தெரியுது. அதுக்குள்ளேயே மேட்டோட அம்மா வீட்டுக்கு வந்துடுறாங்க. நெட்டே ஒரு சொட்டை நிக்கிறத பார்த்து, யாருல நீ எங்க வீட்டுக்குள்ள வந்திருக்க, முதல்ல வெளியே போல அப்படிங்கவும் ஜெனியோ, ஐயோ ஆண்டி நாங்க தான் இவரை வரச்சனோ அப்படின்னு சொன்னா, என்ன பேசிக்கிட்டு இருக்க தெரியாதெல்லாம் வீட்டுக்கு கூப்பிட்டு முதல்ல இங்கிருந்து வெளியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாதிரியை பிடிச்சி விரட்டுறாங்க. இருந்தாலும் நம்ம பாதிரி போறதுக்கு முன்னாடி அவரோட விசிட்டிங் கார்டை கொடுத்து உங்களுக்கு எப்போ எந்த உதவி வேணாலும் என்ன கூப்பிடுங்க அப்படின்னு கொடுத்து அமைதியா கிளம்பி போயிடுறாரு. அன்னைக்கு நைட்டு ஜெனி அவர் ரூம்ல படுத்து தூங்கிட்டு இருக்கும் போது திடீர்னு அவர் கட்டில கீழே ஏதோ பறவை அடப்பட்ட மாதிரி சத்தம் கேட்க அவ மெதுவா எந்திரிச்சு கீழே உள்ள போர்வை விலக்கி பார்க்கலாம்னு போறா. அப்ப திடீர்னு யாரோ பக்கத்துல வந்து நிக்கிற மாதிரி இருக்கு. மறந்து போனாவ லைட் எடுத்து அங்கே தேடி பார்க்க யாரையும் காணும். அதே ராத்திரி மேட்டோட அம்மாவும் தூங்கிட்டு இருக்கப்போ திடீர்னு அவங்க முன்னாடி உடம்புல மந்திர வார்த்தைகளா கீழப்பட்ட ஒரு பொணம் ஒன்னும் உட்கார்ந்து இருக்கிற மாதிரி தெரியுது. பதறி அடிச்சு அவங்க பெட் மேல போய் உட்காத 2 நிமிஷத்துலயே அந்த பொணம் காணாம போயிருது. பயந்து போன இவங்க அன்னைக்கு நைட்டு வீடு போதும் லைட்டை போட்டுட்டே தூங்குறாங்க. திடீர்னு லைட் இந்த இடத்துல எல்லாம் கரண்ட் விட்டு விட்டு அடிக்க அதை பார்த்து பதறி போன எல்லாரும் ஒரே ரூம்ல வந்து கூடுறாங்க. இந்த வீட்டுல உண்மையாலுமே ஏதோ ஒரு அமானுஷ விஷயம் இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்ட மேட்டமா வேற வழி இல்லாம விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டு போன பாதிரியார கூப்பிடுறாங்க. கேன்சர் நோயால வாடிட்டு இருக்கிற அந்த பாதிரியும் ஒரு மாதிரி நொந்து போன மாதிரி நடந்து வராரு. ஐயா உங்களை நேரத்தை நான் கொஞ்சம் விரசலா ஏசி வழி அனுப்பி விட்டேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லவும், இருக்கட்டுமா இந்த வீட்டுல உள்ள தீய சக்தி இப்படி எல்லாம் பண்ண வைக்கும் எனக்கு தெரியும் அப்படின்னு உள்ள வர்றவ
அவர் தீராத ஆசையோடையோ கோவத்தோடையோ இல்ல பயங்கரமான பயத்தோடையோ ஒருத்தங்க செத்து பிறப்போம், அவங்களோட ஆவி அந்த இடத்தை விட்டு நவளாது. இறந்தவங்களோட உடல் உறுப்பு இந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் அந்த ஆவி இங்கேதான் இருக்கும், அதை நான் எடுத்தாவணும் அப்படின்னு சொல்லி நேரா அந்த வீட்டோட பேஸ்மெண்ட்டுக்கு அவரை கூட்டு போகுது. அந்த பேஸ்மெண்ட்ல மேட் தூங்கிட்டு இருக்க அந்த பையனோட ஆவி இங்கேதான் இருக்கு அப்படின்னு சொல்ல, நம்ம மேட்டோட அம்மா கண்ணுக்கு ஒன்னும் தெரிய மாட்டுக்கு, ஆனா நம்ம மேட்டு கண்ணுக்கு அங்க யாரோ நிக்கிற மாதிரி தெரியுது. நீங்க நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கிறனால உங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. எப்போ ஒருத்தங்களுக்கு உடம்பு சரியில்லாம சாவர நிலைமைக்கு போறாங்களோ அப்ப அந்த தீய சக்திகளா அவங்க சாவு உலகத்துக்குள்ள இழுக்கிறதுக்காக வந்து நிக்கிறப்போ அவங்க கண்ணுக்கு மட்டும் தெரியும். இந்த பையனோட ஆவியை இந்த வீட்ல இருந்து நான் ரிலீஸ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி கதவு ரூமுக்குள்ள போறாரு. பணத்தை எரிக்கிற அந்த எரி அடுப்புக்குள்ளதான் இவன் செத்தான்னு தெரிஞ்சு அதை நோக்கி போறாரு. முழுசா வெந்து போன ஒரு உருவம் இவங்களை நோக்கி வருது. நம்ம பாதிரியோ அந்த அடுப்புல எரிஞ்சு வெளியே வர்ற சாம்பல் இருக்கிற இடத்துல போய் கையை விட்டு சில மனித எலும்புகளை எடுக்காரு. எல்லாத்தையும் எடுத்து ஒரு துணியில போட்டு மூட்டையா கட்டி வீட்டுக்கு வெளியே எடுத்துட்டு போயிடுறாரு. கரெக்டா அவர் வெளியே போயிடவுமே இவங்களை நோக்கி வந்துட்டு இருந்த அந்த வெந்த உருவமும் காணாம போயிருந்து டம்மு டம்னு அடிச்சிட்டு இருந்த கதவுகளும் நின்றுது. இனிமேல உங்க வீட்டுல எந்த பிரச்சனையும் இருக்காது, இது ஒரு அமைதியான வீடு ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாம்பலை எடுத்துக்கிட்டு நான் வாரேன் நீங்க சந்தோஷமா இருக்குன்னு சொல்லிட்டு பாதிரி அவர் கார்ல போட்டு கிளம்புறாரு. திடீர்னு பேஸ்மெண்ட்ல இருந்து மேட்டு கதறி அழுவுற சத்தம் கேக்கு. என்னன்னு தெரிச்சு ஓடி போய் பாக்காங்க, அவன் உடம்பு பூரா அந்த மந்திர வார்த்தைகளை குட்டி கத்திய வச்சு யாரோ கீழ மாதிரி இருக்கு. அதை பார்த்து பயந்து போனவங்க உடனே ஒரு ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு நம்ம மேட்டை ஆம்புலன்ஸ்ல ஏத்தி ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறாங்க. இங்க இறந்து போன பயலோட அந்த சாம்பலையும் எலும்பையும் எடுத்துக்கிட்டு போயிட்டு இருந்த நம்ம பாதிரி திடீர்னு கண்ணாடியில பாக்காரு, அவர் காரோட பின் சீட்ல அந்த வெந்த பயம் உட்கார்ந்துருக்க மாதிரி தெரியுது. அதை பார்த்து அவருக்கு லைட்டா திக்குனாயிரவும் திடீர்னு எய்த்தப்பல ஒரு லாரி வர காரு அவர் கண்ட்ரோல் இருந்து விலகி ரோட்டுக்கு ஓரமா போய் முட்டி நிக்குது. அப்படியே அவர் மெல்ல திரும்பி பின் சீட்டை பாக்காரு, அந்த வெந்து போன பயம் உட்கார்ந்துருக்க. அந்த பயனோட பிளாஷ்பேக் எல்லாம் இப்ப இவர் கண்ணுக்கு தெரியுது. அதே நேரத்துல மேட்ட ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்க, அவன் இருக்கிற ரூமுக்குள்ளயும் அந்த வெந்து போன பையன் வந்து நிக்க மேட்டுக்கும் அந்த பையனோட பிளாஷ்பேக் எல்லாம் கண்ணுக்கு தெரியுது. அதுல இந்த ஐக் மேன ஒரு நாள் அமானுஷ பூஜை நடத்திட்டு இருக்கப்போ நம்ம மேட் வாய்க்குள்ள இருந்து அந்த அமானுஷ பொருள் வெளியே வர அது அந்த இடத்துல உள்ள கெட்ட ஆவிகள் எல்லாம் விடுவிச்சுல அந்த தீய ஆவிகள் அங்க இருந்த நாலு பேரையும் எரிச்சு கொன்றது. அப்ப பாதி உயிரோட அந்த ஐக் மேனு அந்த ஜோனா பயல பார்த்து நீ இங்க இருந்து ஓடிடு அதுகள் உன்ன சும்மா விடாது அப்படின்னு சொல்லவும் அந்த பையன் அந்த வீட்டை விட்டு வெளியே எஸ்கேப் ஆகி ஓடிடலாம்னு முயற்சி பண்ணிருக்கான். ஆனா அந்த பேய்கள் அதுகளோட சக்தியை வச்சு இந்த ஜோனா பயல அந்த எரி அடுப்புக்குள்ள தள்ளி தீய வச்சே எரிச்சு கொன்னுட்டுகள். அதோட அந்த வீட்டுலயும் இந்த பிணங்களோட ஆவிகள் அண்டிட்டு. அப்போ நம்ம பாதிரியோட கார்ல இருந்த அந்த பயலோட சாம்பல் காத்தடிச்ச மாதிரி அங்கிருந்து ஃபுல்லா பறந்து போயிருது. இங்க நம்ம மேட்டோட வீட்டுல ஜெனி ஒரு குளியல போடுற. அப்ப பார்த்து நம்ம பாதிரி வெளியே ஒரு போன் பூத்துல இருந்து இவங்க வீட்டுக்கு கால் பண்ண முயற்சி பண்றாரு, ஆனா எடுக்க யாரும் இல்ல. உடனே அந்த போன் மூலமாவே ஒரு வாய்ஸ் நோட்ல நீங்க உடனே அந்த வீட்டுல இருந்து வெளியேறி ஆகணும், நீங்க அங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் உங்க உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்ல. அதே நேரத்துல நம்ம ஜெனி பாத்ரூம்ல குளிச்சுட்டு அங்கிருந்து வெளியே வரப்பாக்கா அப்ப சடன் அங்கிருந்த துணி இவளை அப்படியே சுருட்டி இவளை மூச்சை முட்டி கொல்ல பாக்குது. ஆனா அதுல இருந்து இவ எப்படியோ தப்பிச்சிடறா. இங்க மேட்டோட அம்மாவும் அப்பாவும் ஹாஸ்பிட்டல்ல டாக்டரை பார்த்து என் பையன் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்காங்க. அவனுக்கு இப்ப நாங்க டெஸ்ட் எடுத்து பார்த்தோம், அவனோட கேன்சர் ரொம்பவே மோசமாயிட்டு எப்போ எப்படி இந்த கேன்சர் இவ்வளவுக்கு முத்துனுச்சுனே எங்களுக்கு தெரியல, இன்னைக்கு நைட்டை தாண்டி அவன் உயிரோட இருக்கதே கஷ்டம் அப்படின்றது. உடனே அவங்க பையனை போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு மேட் இருக்கிற ரூமுக்கு வராங்க. அங்க அவனை ஆளை காணும். பார்த்தா மேட் ஹாஸ்பிட்டல் இருந்து தப்பிச்சு வேகமா அவனோட வீட்டை நோக்கி ஓடுறான். குளிச்சுட்டு வெளியே வந்த ஜெனியோ எல்லா ஜன்னல்களையும் மூடலாம்னு சொல்லிட்டு வந்து பார்க்கா அப்ப தூரத்துல பயங்கரமா காத்தடிச்சுக்கிட்டு இருக்க மேட் கையில ஒரு கோடாரியோட இவங்க வீட்டை நோக்கி கோபமா வர்றது இவளுக்கு தெரியுது. பயந்து போன இவ கதவை முடிடுறா. ஆனா மேட்டோ கையில கொண்டு வந்த கோடாரியால கதவை அடிச்சு உடச்சுக்கிட்டு உள்ள போந்து ஜெனியும் அந்த மத்த குழந்தைகளையும் நீங்க உடனே இந்த வீட்டை விட்டு வெளியே போங்க அப்படின்னு அனுப்பிவிட யாருமே உள்ள வராதபடி அங்க உள்ள கதவு ஜன்னல்கள் எல்லாத்திலயுமே மேஜை வச்சு அண்டை கொடுத்துட்டு அங்க உள்ள செவல்களை அந்த கோடாரியால அடிச்சு உடைக்காம் பார்த்தா ஒவ்வொரு செவரையும் அடிச்சு உடைக்க அதுகள் பின்னாடி இருந்து கொத்து கொத்தா பணங்கள் விழுது. எல்லா பணத்தோட உடம்புலயும் அந்த மந்திர வார்த்தை எழுதி அதோட கண்ணிமைகள் பிடுங்கப்பட்டிருக்கு. இவன் அங்க இருந்த கெமிக்கல் பாட்டில் எல்லாம் எடுத்து அந்த பணங்கள் மேல ஊத்தி தீய வச்சு விட்டுருதான். அது மட்டும் இல்லாம இவங்க மொட்டை மாடியில கண்டுபிடிச்ச அந்த இறந்தவங்களோட போட்டோ பிடுங்கப்பட்ட கண்ணிமைகளையும் எல்லாத்தையும் அந்த நெருப்புல போட்டு எரிச்சுட்டு அவனும் அங்கேயே உட்காந்துறான். அங்க இருந்த பிணத்தோட ஆவிகள் எல்லாமே நம்ம மேட்டை சுத்தி நிக்குது. கொஞ்ச நேரத்துல நம்ம மேட்டோட அம்மாவும் அப்பாவும் அவங்க வீட்டை வந்து சேர்றாங்க. வீடு நெருப்புல எரியறத பார்த்து ஷாக் ஆகுறாங்க. அம்மா என்ன ஆனாலும் பரவாயில்ல என் பையனை காப்பாத்துவேன்னு கதவை திறந்துகிட்டு அந்த வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. மேட்டை கரகரன்னு இழுத்து கொண்டு வந்து ஒரு டேபிளுக்கு கீழே ஒளிஞ்சுக்கிறாங்க. அங்க எரிஞ்சிட்டு இருக்க நெருப்புலையும் அந்த ஆவிகள் எல்லாமே நின்று இவனை பாத்துக்கிட்டு இருக்க கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மேட்டோட மூச்சு நின்றவும் அந்த நேரம் பார்த்து செவத்தை உடச்சி தீயணைப்பு வீரர்கள் இவங்க ரெண்டு பேரையும் அங்கிருந்து வெளியே தூக்கிட்டு வந்துடுறாங்க. டாக்டர்களும் எவ்வளவு முயற்சி பண்ணி பாக்காங்க, இறுதியா மேட்டுக்கு மூச்சு வர அந்த ஆக்சிஜன் மாஸ்கை நவுட்டவும் அவன் உடம்புக்குள்ள வந்து சட்டுன்னு ஒரு ஆவி வெளியே வருது. இவன் உடம்புக்குள்ள இருந்த அந்த ஜோனா பையன் இறுதியா விடுதலை ஆகி வெளியே வந்து நிக்க வேற யாரு கண்ணுக்குமே அவன் தெரிய மாட்டான், ஆனா நம்ம பாதிரியோட கண்ணுக்கு மட்டும் தெரியுதான். எல்லா பிரச்சனையும் ஒரு வழியா முடிஞ்சது அப்படின்னு நம்ம பாதிரி அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு. இறுதியா எழுத்துக்கட்டத்துல மேட்டுக்கு இருந்த கேன்சர் நோய் முற்றிலும் குணமாயி அவன் ஆரோக்கியமா வாழ்ந்தான். அதே மாதிரி அந்த ஐக்மேன் வீடையும் மறுபடியும் ரீஸ்டோர் பண்ணி வேற ஆளுக்கு வித்துட்டதாகவும் அதுக்கப்புறம் அந்த வீட்டை பத்தி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்ஸும் வந்தது இல்லைன்னு சொல்றாங்க. அதோட இந்த படம் முடிஞ்சது. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.